ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா அண்ட் சினிமா அப்டேட்ஸோட வந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம அஜித் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது பைக் ட்ரிப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் சென்னை திரும்பியிருக்காரு. ஸோ ஒருவேளை வந்து விடாமுயற்சியோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுதோ அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்திருக்கு. ஸோ அது வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நடிகர் அஜித்குமார் தன்னோட மோட்டார் சைக்கிள் உலக சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இப்போ ஓமன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை திரும்பியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. ஸோ துணிவு படத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நடிகர் அஜித்குமார் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் வந்து மோட்டார் சைக்கிளில் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம். ஸோ படம் வந்து கடந்த ஜனவரி மாதம் வெளியாச்சு. ஸோ படத்தை முடித்ததும் தன்னோட பைக்கில் உலக அளவில் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் நம்ம அஜித்குமார். ஸோ இதனிடையே பார்த்தீங்க அப்படின்னா, அஜித்தோட பிறந்தநாள் அன்றைக்கி கூட அவரோட அடுத்த படமான விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வெளியாச்சு. ஸோ அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தோட டைட்டில் அதெல்லாமே ரிலீஸ் ஆச்சுங்க. சரி ஓகேங்க, எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள்லாம் ஒரே உற்சாகமாயிட்டாங்க. ஸோ ஷூட்டிங்கும் விரைவில் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ ரசிகர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு. அது பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தது இது வரைக்குமே. ஸோ அஜித்தோட சுற்றுப்பயணத்தால் படப்பிடிப்பு வந்து ரொம்பவே தாவதமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாயிருந்துச்சு. ஸோ அண்மையில் கூட சந்திரமுகிட்டு அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லி லைகா சுபாஸ்கரன் அவர்களும் வந்து நம்பிக்கை கொடுத்துருந்தாரு ரசிகர்களுக்கு. சரி ஓகேப்பா, அப்போனா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே உற்சாக கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் ஓமன் நாட்டிலேருந்து சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு நடிகர் அஜித் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து சென்னை திரும்பியிருக்காரு. ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் அவர் வந்தார். வந்தது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் பண்ண போகிறாங்கப்பா அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. ஸோ மகிழ் திருமணி இயக்கத்தில் அவர் நடிக்கூடிய விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் முதல் வாரத்தில் துபாயில் தொடங்க இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. ஸோ அனிருத் இசையமைக்கக்கூடிய இந்த படத்தில் த்ரிஷா நடிக்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நடிகர் அஜித் தன்னோட அடுத்த கட்ட மோட்டார் சைக்கிள் பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது. என்னப்பா இது, இப்படியே மோட்டார் சைக்கிளே சுற்றிட்டு இருந்தால் என்றைக்கு தான் படங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அஜித் அவர்களுக்கு மோட்டார் சைக்கிள் அதாவது பைக்கு மேலே எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வந்து அவர் பைக் அடிக்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசுலேயும் வந்து அவர் முழுக்க முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைக் ரைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யங்காக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தான் தூண்டுது. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் வந்து பைக் ரைடு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைக் மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து அதால் அஜித் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது சரி ஓகேங்க, நீங்கள் வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் பேஷனில் கரெக்டாக இருக்கீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து ரசிகர்கள் அத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போ படம் பண்ணுவீங்க, எப்படி படம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை தானே கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற அளவில் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் அஜித் அவர்கள் இந்த மாதிரி சென்னை திரும்பி இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாகவே இருந்தாலும் கூட, ஸோ படப்பிடிப்பு கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அப்டேட்டும் வரும். ஸோ அந்த அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்யூனாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.